இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு அந்த நாள். 1 கொரிந்தியர் 11:23-25 ஆகிய வசனங்களை வாசிக்க கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி. அங்கே ஒரு குறிப்பிட்ட நாளுடைய ராத்திரியை குறித்து சொல்லுகிறார். ஏதோ ஒரு ராத்திரி அல்ல, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்ம இதை குறித்து பல செய்திகளை பல முறை கேட்டிருக்கோம். இன்றைக்கு அந்த நாளை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த நாளை குறித்து உங்களோடு சில வரலாற்று உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு தெரியாது, பிறந்த இடம் தெரியாது, பெத்லகேமில் பிறந்தார் என்று தெரியும். முன்னணியில் கிடத்தப்பட்டார். அவர் சத்திரத்துக்கு போவதற்கு முன்பாக வழி அருகே எங்கேயோ பிறந்திருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால், அப்போ சத்திரத்தில் போய் விசாரிப்பதற்கு முன்பாகவே குழந்தை பிறந்து விட்டது. சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். முன்னணியிலே பிறக்கவில்லை, முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டார். அவர் பிறந்த இடம் தெரியாது, முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்டார். அவர் பிறந்த காலமும் குளிர்காலம் கிடையாது. ஏறத்தாழ பெத்லகேம் என்பது கடல் மட்டத்திலிருந்து 300 உயரத்தில் உள்ள ஒரு மலைப்பட்டணம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், செப்டம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் மட்டுமாக மேய்ப்பர்கள் அந்த நாட்களிலே மந்தையே வயல் வழியிலே மடக்குவது கிடையாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பது என்று சொன்னால் பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் கிடையாது என்று அறிந்திருக்கும். ஆனால் ஏனோ அந்த பண்டிகை டிசம்பர் மாதத்தில் கொண்டாடுகிறோம். அவர் முன்னணியில் பிறந்தார் என்று கூட சொல்லுகிறோம். அது ஒரு ஃபிக்ஸட் பண்டிகையாக, குறிப்பிட்ட நாளிலே கொண்டாடப்படுகிற பண்டிகையாக இருக்கிறது. இயேசு மரித்த காலம் தெரியும், மரித்த இடம் தெரியும், மரித்த நாள் தெரியும். ஆனால் அது ஒரு மூவிங் ஃபெஸ்டிவலாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் கொண்டாடுது. இயேசு மரித்தது கல்வாரியிலே, கல்வாரியிலே இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. அவர் பிறந்த இடம் எது என்று தெரியாது, ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லை 2000 பிற இனத்தவர், கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், அன்றைக்கு யூதர்கள், துருக்கியர்கள், ரோமர்கள், இன்றைக்கு மீண்டும் இஸ்ரவேலர்கள்,
என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அந்த கல்லறையை காத்து கொண்டு வருகிறார். அப்போ பிறந்த இடம் தெரியாவிட்டாலும் இறந்த இடம் தெரியும், இறந்த காலம் தெரியும். இறந்த நாள் சரியாக பஸ்கா பண்டிகை அன்றைக்கு என்று இருக்கிறது. யூதர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து ஒழுங்காக காலம் தவறாமல் துல்லியமாக அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி வருகிறார். பிரியமானவர்கள், பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு மரித்தார் என்று இருக்கிறது. அவர் மரிக்கும்போது பிலாத்து அதிபதியாக இருந்திருக்கிறார், அவர் மரிக்கும்போது திபேரி ராயன் இருந்திருக்கிறார், அண்ணா காய்பா இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தை பின்னணியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது. அவர் மறித்த நாள் தெளிவாக இருக்கிறது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு. பிரியமானவர்களே, இப்பொழுது ஆதாரங்களும் கிடைத்திருக்கின்றன. அப்போஸ்தலர்கள், குறிப்பாக யோவான், பிலிப்பு என்னும் முதலாம் நூற்றாண்டு பரிசுத்தமான்கள், இவர்களெல்லாம் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு, யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு நாளாக வைத்து அனுசரித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை என்பது மனிதரால் உண்டான ஒரு பண்டிகை அல்ல. அது யூதருடைய பண்டிகையாக இருந்தாலும் அது தேவன் கான்ஸ்டிடியூட் பண்ணின ஒரு பண்டிகை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது ஒரு நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு பண்டிகை அன்றைக்கு ஏதோ ஒரு நாளிலே மரித்தார் என்றல்ல, அவர் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டு நிறைவேறத்தக்கதாக அவர் மரித்திருக்கிறார். அதுலேயும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தமான லூக்கா 22:19 வியாக்கியானம் பண்ணும்போதே, அதை வாசியுங்கள் தமிழிலே. லூக்கா 22:19, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்று சொல்லும் போதே, பஸ்காவை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்று எழுதியிருக்கிறார். வாசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. இந்த பஸ்கா, இந்த என்னுடைய சரீரம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற பஸ்காவா இருக்கிறது என்று ஒருவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். வாசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் கொரிந்தியர்ல வாசித்தோம். அதை நினைவு கூறும்படி அதை செய்வோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா புசித்த பின்பு அவர் இந்த திருப்பந்தியை கான்ஸ்டியூட் பண்ணுகிறார். அது துக்க நிவர்த்தி செய்வதற்காக அந்த நாட்களில் செய்கிற வழக்கம் என்று நான் வேதாகமத்திலே வாசித்திருக்கிறேன், வேத பண்டிதர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் திரும்ப விவரமாக சொல்லுவதற்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு மரித்தார் என்று தெரியும். அவர் மரித்த வருஷம் வேதத்தில் இருக்குதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. கொஞ்சம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவோ நம்ம கட்டுக்கதைகளை நம்புகிறோம், கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிறோம். ஏன் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடாது? பிரியமானவர்களே, இயேசு மரித்த வருஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது ஒரு கணித உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். 0 year அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு. இது கணிதம் படித்தவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்போ கணிதத்தில் பிள்ளைங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு -3, -2, -1, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 0, 1, 2, 3. 0 அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு, ஒரு எண் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் 3, கிமு 2, கிமு 1. கிமு 1க்கு அடுத்த வருஷம் என்ன வரணும்? 0. அப்புறம் கிபி 1, கிபி 2 வரணும். இந்த 0வை கணக்கெடுக்காமலே போயிட்டாங்க. இப்போ நம்ம கூட தப்பாக சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு விழா வைக்கிறோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம். அது ஃபஸ்ட்டு பர்த்டேயா, செகண்ட் பர்த்டேயா? எது ஃபஸ்ட்டு பர்த்டே?
பிறந்த நாள் தானே ஃபஸ்ட்டு பேர்த்டே, பிறந்த நாள் ஒன்று இருக்கு இல்லையா, அப்புறம் ஒரு வருஷம் கழித்து வர்றது ரெண்டாவது பிறந்த நாள். ஆனால் நம்ம வழக்கத்தில் என்னென்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பேர்த்டே, எல்லாம் ஃபஸ்ட்டு பேர்த்டேக்கு வந்துடுங்க, ஃபஸ்ட்டு பேர்த்டே ப்ரேயர் வச்சுருக்கோம், ப்ரேயர்னால் ப்ரேயருக்காக வருவீங்க, எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு சாப்பிட தான் வருவோம், ஆனால் சொல்கிறது ப்ரேயர் வச்சுருக்கோம்னு. ப்ரேயர் நடக்கும்போதெல்லாம் வெளியே நிற்பாங்க யார், அப்பாவும் அம்மாவும், பிள்ளை எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது ஒரு அக்கா கையில், ஒரு அத்தை கையில், ஒரு பாட்டி கையில் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாம் வெளியே நின்று வர்றவங்களெல்லாம் வரவே இருப்பாங்க. கேக் வெட்டுதுன்னா எல்லா சனமும் ஓடி வந்துடும், ஏ கேக் வெட்டுறோம், கேக் வெட்டுறோம், கேக் வெட்டுறோம், கேக் போட்டுருவோம், கேன்ல அண்ணு, கேன்ல அண்ணு, நல்ல நாளுமே விளக்கணைப்பாய் சரி இருக்கட்டும். அது ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லை, செகண்ட் பர்த்டே தானே. அதே போல் முதலாவது கணக்கெடுத்த பிறகு கீமு ஒன்று அப்புறம் கீமி ஒன்றுன்னு வச்சுட்டாங்க. அதனால் நிறையா கணக்கில் குழப்பங்கள் வந்துச்சு. பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் அதை சரி செய்தாங்க. சரி செய்து பின்னாலேருந்து கொண்டு வந்தால் கிறிஸ்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சு, கிறிஸ்துக்கு பின்னால் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா, பிரியமானவர்களே, இயேசு பிறந்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு இயேசு பிறக்கும்போது ஏரோது ராஜா இருந்தார். வரலாற்றில் ஏரோது ராஜா செத்தது கிறிஸ்துவுக்கு முன் 3 அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஏரோது ராஜா உயிரோடு இருக்கும்போதே இயேசு பிறந்தார்னா, இயேசு பிறந்தது கிறிஸ்துவுக்கு முன் 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிறிஸ்துவுக்கு முன் 4 கரெக்டாக அந்த வருஷம் இல்லை, சின்னவரை கணக்கில் பழ விட்டாங்கன்னு வச்சுக்குவோமே. பிரியமானவர்கள், இங்கே விளங்குறதுக்காக கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன், இதெல்லாம் நமக்காக தான் வேதத்தில் எழுதி வச்சிருக்கு, சும்மா காக்கா கதைக்காக இல்லை. ஏறக்குறைய 30 வயதாக இருக்கும்போது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏறக்குறைய 30 வயசாக இருக்கும்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்னா, ஏறத்தால் கிபி 26 எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம்னா, இயேசு தன் உயிரோடு இருக்கும்போது 4 பஸ்கா பண்டிகை அட்டன் பண்ணியிருக்கார். இயேசு 4 பஸ்கா பண்டிகை அட்டன் பண்ணியிருக்கார். அந்த திருவிருந்து வைத்தார, அது அவருடைய கடைசி பஸ்கா. அப்போ 4 பஸ்கா அட்டன் பண்ணியிருந்தார்னா 3+ இயர்ஸ், இடைப்பட்ட காலம் 3 ஆண்டுகள் இருந்திருக்கு. அப்போ 3 ஆண்டுகளுக்கு மேலாக, முதல் பஸ்கா, 2வது பஸ்கா, 3வது பஸ்கா, 4வது பஸ்கா, 4 பஸ்கா அட்டன் பண்ணியிருந்தார்னா 3 வருஷம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்போ 3 வருஷத்துக்கு மேலே அவர் ஊழியம் செய்திருக்கிறாரு. 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியம் செய்து அவர், இதெல்லாம் பைபிளில் இருக்குது, நம்ம பாராமல் படிக்கிறோம், அதனால தான் தெரிய மாட்டேங்கு. நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அவர் உள்ள பரீட்சையில் பார்த்து எழுதிச்சு. டீச்சர் கேட்டாங்க, ஏன்பா பார்த்து எழுதுறேன்னாங்க. டீச்சர், நீங்கள் தானே பாராமல் படிக்க சொன்னீங்க, பாராமல் படித்தா எப்படி தான் எழுதணும், பார்த்து தானே எழுதணும். நம்மளும் அதே மாதிரி பைபிளை பாராமல் படித்து பழகிட்டோம். எதுக்கு போட்டிருக்கு 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு, நீங்களும் நான் அறிஞ்சிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கு. பிரியமானவர்கள், இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்ப்போம்மாண்ணா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது கிறிஸ்துவுக்கு பின் 31. அப்போ இயேசுவுக்கு ஏறக்குறைய 34 வயசு, ஏறக்குறைய 34 வயசு, 33 முடிஞ்சிருச்சு. அந்த ஏறக்குறைய அப்படின்னா, ஏறக்குறைய அப்படின்னு அர்த்தம்னா, அந்த வயது முடிந்தது, 33 வயது முடிஞ்சிருச்சு, இப்போ 34 வயசில் இருக்கிறார். ஏறக்குறைய 34 வயசு, இது ரொம்ப எளிதாக இருக்குது, எளிமையாக புரிந்து கொள்ளும். அப்போ இதில் என்ன சிக்கல், சிக்கல் ஒன்றுமே கிடையாது. மர்மம், மர்மம்னா அது என்ன, கூபத்தூர் மர்மமா இல்லைன்னா மகாபலிபுரம் மர்மமா, ஒன்றும் மர்மம்லாம் அதில் கிடையாது, நம்ம தான் போட்டு குழப்பிக்கிறோம். பிரியமானவர்களே, இதில் என்ன சிக்கல் அப்படின்னு சிலர் கேட்டிங்கன்னா, அவன் பஸ்கா பண்டிகை ஒழுங்காக கொண்டாடிட்டு வர்றாங்க, இந்த ஏடி 31 யூதருடைய பஸ்கா பண்டிகை புதன்கிழமை வருது, ஐயையோ இயேசு புதன்கிழமையாக மரித்தார்,
நம்மெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இதை ஏற்றுக்க மனசு மனம் வரல. ஏன் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அதெல்லாம் பின்னால் கேள்வி கேட்போம். இப்போ அவங்கெல்லாம் கேள்வி எழுதி வச்சுட்டு இத்தனை கேள்விகளுக்கு பதில் வேணும், என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலங்கிறாங்க. அப்புறம் நம்மளும் கேள்வி கேட்கணும்ல, நிறைய கேள்வி வச்சுருக்குது. கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்காம இல்லை, நம்ம இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நீங்களும் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன நடக்குது, ஏன் இப்படி நம்ம செய்கிறோம் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு சிலுவையில் மரித்த நாள் புதன்கிழமையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஏடி 31 ஏப்ரல் மாதம் 25 பஸ்கா வந்திருக்கு. அன்னைக்கு தான் இயேசு மரித்திருக்கணும் அப்படின்னு எடுத்தால் அந்த நாள் புதன்கிழமை வருது. இன்றைக்கு இயேசு மரித்தது வெள்ளிக்கிழமை என்று பெருவாரியான ஜனங்கள் நினைக்கிறாங்க. பெருவாரியான ஜனங்கள் என்று சொன்னால் எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கு என்பதில்ல, எந்த பக்கம் ட்ரூத் இருக்கு அப்படிதானே கேட்குறாங்க. எங்கிட்ட இவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா எண்ணிக்கை முக்கியம் இல்லையா, எங்கே ட்ரூத் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதனால் எண்ணிக்கை விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள், அதிலிருந்து வந்த ப்ராட்டஸ்டன்ட், அந்த தாக்கத்துக்குள்ளான பெந்தேகோஸ்து, இவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் என்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இயேசு மரித்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. 3 இரவு 3 பகல். வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார்னா வெள்ளி சனி 1 இரவு, சனி 1 பகல், அப்புறம் சனி ஞாயிறு 2வது இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் எழும்பிட்டார். அப்போ 2 இரவு 1 பகல் தான் வருது, அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை இருக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஒரு சிறு கூட்டம் வியாழக்கிழமைங்கிறாங்க, அது ஒரு 3வது அணி, அது ஒரு 3வது அணி வியாழக்கிழமைங்கிறாங்க. இன்னொரு கூட்டம், நாங்கள் தான் ட்ரூத் வச்சுருக்குறோம், எங்களுக்கு பாரம்பரியத்தை பற்றிலாம் கவலை இல்லை, எண்ணிக்கையை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சத்தியத்துக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிறு கூட்டம் புதன்கிழமைங்குது. இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, டேக்ஸ் போன்ற பரிசுத்தவான்கள், இன்னும் அநேக வேத பண்டிதர்கள் அன்று இன்றுமாக இயேசு மரித்தது புதன்கிழமை தான் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்கு. வெள்ளிக்கிழமையா, வியாழக்கிழமையா, புதன்கிழமையா, இதில் நம்ம வியாழக்கிழமை கூட்டத்தை விட்டுருவோம், அது இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இல்லை. புதனா வெள்ளியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது அறிந்து கொள்ளணும்னா இயேசு மரித்து எப்போது உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படிங்கிறத அறிந்துட்டோம்னா இதை எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்கிறது 3வது நாள் இயேசு 3வது நாள்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை இயேசு மரித்தார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சிட்டார், 3வது நாள் அப்படின்னு இந்த 7வது நாள் ஓய்வு நாள்காரங்க மாதிரி இந்த 3வது நாள் உயிர்த்தெழுந்த ஒரு கூட்டம் உண்டு. இவங்க தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைம்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமையை சாதிப்பதற்கு 3வது நாள்னா அவர் மரித்த வெள்ளிக்கிழமை 1 நாளாம், சனிக்கிழமை 2வது நாளாம், ஞாயிற்றுக்கிழமை அவர் எழும்பிட்டார், இது 3வது நாள் அப்படிம்பாங்க. ஆனால் வேதத்தில் 3வது நாள் என்ற சொல் மாத்திரமல்ல, ஒரு சில இடங்களில் 3 நாளைக்கு பின்பு என்று எழுதியிருக்கிறது. 3 நாளைக்கு பின்பு என்று எழுதியிருக்கிறது. சரி, இந்த ரெண்டையும் விட்டுருவோம். வேதத்தில் குழப்பமே கிடையாது, குழப்பம் நம்மகிட்ட தான். சட்டம் ஒரு இருட்டரே, வக்கீலின் வாதமே அதில் விளக்குமாங்க. ஆனால் வேதம்லாம் இருட்டரை கிடையாது, வேதம் தான் கால்களுக்கு தீபம். நம்ம கண்ணை மூடிட்டு பார்த்தா வேதம் புரியாது, நம்ம கண்ணை திறந்துட்டு பார்க்கணும். அப்போ 3வது நாள்னு இயேசு சொன்னது என்ன, 3 நாளைக்கு பின்பு என்று சொன்னது என்ன? அதை விட தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார், 3 இரவும் 3 பகல் மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களில் இருப்பார் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். 3 இரவு 3 பகல் பூமியின் தாழ்விடங்களிலே மனுஷகுமாரன் இருப்பான்னு சொல்லியிருக்க.
எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். வாசியுங்கள் மத்தேயு 12:38. அப்பொழுது வேத பாருகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இப்போ இயேசுதான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன்னா அப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறான். அவரை மனுஷன்னும் சொல்ல முடியலை, தேவன்னும் ஏற்றுக்க முடியலை. இயேசு யார், இயேசு யார், நீர் யார் எங்களுக்கு சொல்லுங்க. அவன் ஏன் பையன், நான் யாருன்னு கேட்குறேன், நான் செய்கிறதே உனக்கு தெரியலையா அப்படிங்கிற. கடைசியாக கேட்டானுங்க, நீர் தேவனுடைய குமாரன்னா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். எங்க இயேசு எப்படி சொன்னார்னு தெரியாது. நான் நம்ம ஓட்டேரி பாஷையில் அதை யோசிப்பேன். இயேசு என்ன சொல்லியிருப்பாரு, கேடுகட்ட டேஷ் பசங்க, கேடுகட்ட டேஷ் பசங்க அடையாளம் கேட்குறான். அடையாளம் சில வீட்டில் சொல்லுவாங்க, செத்த பிறதான் உனக்கு தெரியும். அம்மா பிள்ளையை திட்டும்போது சொல்லுவாங்க, மகளை திட்டும்போது சொல்லுவாங்க. இப்போ தெரியாது, நான் செத்து போயிடுறேன், நான் செத்தா தாண்டி உனக்கு புரியும். வெறும் ஒரு பிள்ளை வந்து அழுறா, எங்கள் அம்மா இப்படியே சொல்லி திட்டுறாங்க. இயேசுவே அப்படி தான் திட்டிருக்காரு. இப்போ என்னத்தை சொல்ல, இப்போல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாதுடா, யோனா 3 இரவு 3 பகல் மீனுடைய வயத்திலேருந்து வெளியே வந்த அதை நம்புறல்ல, அதே மாதிரி மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகல் மீனுடைய வயத்திலேருந்து வெளியே வருவார். சரிம்மா, பூமியினுடைய வயத்திலேருந்து வெளியே வருவார், அப்போதாண்டா புரிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொன்னார். சும்மா எப்போ எப்போன்னு கேட்காத, மனுஷகுமாரனும் பூமியின் தாழ்விடங்கள்லேருந்து வருவார். இதைத்தான் இன்றைக்கு முகம்மதியர்கள் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற இயேசு உண்மையான தேவன் இல்லை, அவர் சொன்ன மாதிரி 3 இரவு 3 பகல் இருக்கலை, வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணீங்க, வெள்ளி சனி 1 இரவு, சனி 1 பகல், சனி ஞாயிறு 2வது இரவு, 2 இரவு 1 பகல் தான் அவர் இருந்தார். இந்த கதையை முகமதியர்கள் நம்புகிறாங்க. அவங்களுக்கு யோனா நபி 3 இரவு 3 பகல் 72 மணி நேரம் மீன் வயத்தில் இருந்தார். யூதர்களுக்கு யோனா தீர்க்க தரிசி 3 இரவு 3 பகல் 72 மணி நேரம் மீன் வயத்தில் இருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு யோனா 3 இரவு 3 பகல் மீன் வயிற்றில் இருந்தார். மனுஷகுமார் அதே போல் 3 இரவு 3 பகல் இருப்பார். ஆனால் இன்றைக்கு சபையில் கொண்டாடுற இயேசு கிறிஸ்து 2 இரவு 1 பகல் தான் இருந்திருக்கிறாரு. யோனாவின் அடையாளம் அவரில் நிறைவேறலை. காரணம், அவர் போய் இங்கே வெள்ளிக்கிழமை செத்தாரு செத்தாருன்னு சொல்கிறனால தாங்க, ஒரு பொய்யை நம்புறனால தான். அந்த புதன்கிழமையை நம்மால் ஏற்றுக்க முடியலை. புதன்கிழமை அவர் மறித்திருந்தால் புதன் வியாழன் 1 இரவு, வியாழன் 1 பகல், வியாழன் வெள்ளி 2 இரவு, வெள்ளி 1 பகல், வெள்ளி சனி 3 இரவு, சனி 1 பகல். அவர் மாலையில் இல்லைன்னா வாரத்தின் முதலாம் நாள் எழுந்துட்டார். 3 இரவு 3 பகல் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இருந்தார். புருவாயிடும். அப்போ சிக்கல் வந்து நம்ம ஒரு பொய்யை நம்புகிறதுனால தான் சிக்கலே ஒழிய வேத வசனத்தில் சிக்கலே கிடையாது. மெஜாரிட்டி பொய் சொல்கிறாங்க, மெஜாரிட்டியில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டும் அந்த ரிப்போர்ட்டும் ஒத்து வர மாட்டேங்குது. சொல்கிறோமில்ல, இதை நான் உண்மை பொய்யே சொல்லலைங்கிறாங்கன்னா ரிப்போர்ட் இடிக்குதே. என்ன ரிப்போர்ட் இடிக்குது, 3 இரவு 3 பகல்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, நீங்கள் சொல்கிற கணக்கில் 3 இரவு 3 பகல் வரலையே, அப்போ மீதி எங்கே காணாமல் போச்சுது, காணாமல் போச்சுன்னா கேமரா எங்கே காமனாக போச்சுன்னு நாங்கள் சொல்லலை, இந்த கணக்கு எங்கே காணாமல் போச்சுதுன்னு கேட்குறேன். பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு இல்லை 3வது நாள் அப்படின்னா, இந்த 3வது நாள் அன்றைக்கு இருந்தவங்க எப்படி புரிந்து கொண்டாங்க? மற்ற 27:63 வாசிங்க. மத்தேயு 27:63, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது. இது பரிசேயர் வேதபாரர் சதுசேயர் இயேசுடைய சத்திருக்கு. இயேசுவை எத்தன்னு சொல்கிறாங்க, எத்தன்னு சொல்கிறவங்க இயேசு சொன்ன 3வது நாளை எப்படி புரிந்து கொண்டார்கள்?
வாசியுங்கள். அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்மாருக்கும் ஐயர்வாளுக்கும் பாதருக்கும் மட்டும் ஏன் புரியலை? அவர் மூன்றாம் நாள்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஒரு நாளும் சனிக்கிழமை ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும். ஆனால் அன்றைக்கு இருந்த இயேசுடைய சத்துருக்கள் சொல்லுகிறார்கள் மூன்று நாளைக்கு பின்பு. அவர் மூன்றாம் நாள் என்று சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டது மூன்று நாளைக்கு பின்பு என்று புரிந்து கொண்டார். இயேசு மூன்றாம் நாள் என்று சொன்னதை அவரே தெளிவுபடுத்துகிறார். மார்க் 8:31 வாசியுங்கள். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க இயேசுவும் தெளிவாக சொன்னார். மூன்று நாளைக்கு பின்பு அவர் சில இடத்துல மூன்றாம் நாள்னு சொன்னார். மூன்றாம் நாள்னா என்ன, மூன்று நாளைக்கு பின்புனா என்ன? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமா இயேசு மாற்றி மாற்றி சொன்னாரா, இல்லை இயேசு சொன்னது ஒரே காரியத்தை தான் சொன்னாரா? இந்த மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் என்று சொல்றது என்ன அப்படிங்கிறத. புதிய நாள் ஆரம்பித்தது சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு வைக்கும்போது. அதான் நம்முடைய உறவுகள் நம்முடைய நாட்டை சேர்ந்தவங்க விளக்கு வச்சோன்னு சாமி கும்பிடுவாங்க. பிரியமானவர்களே, நான் வண்டி ஓட்டு போகிற வரைக்கும் இப்போ மறந்துட்டேன். நான் எப்பவுமே சாயந்தரம் கண்டிப்பாக எனக்கு கூட்டம் இருக்கும். எங்கேயாவது போயிட்டு வண்டி ஓட்டு வரும்போது வண்டியில் லைட்டு ஆன் பண்ணோன்னு ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்படின்னு சாமி கும்பிட்டுருவோம். ஏன்னா வேதத்தின்படியும் அறிவியல்படியும் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது சாயந்தரம். நீ விளக்கு வைக்கும்போது சாமி கும்பிடுங்க. பிரியமானவர்களே, அப்போ தான் புதிய நாள் ஆரம்பிக்குது. நம்முடைய ஆதி ஆகமத்தில் 1:5, 8:13, 19:19, 20:21 சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ரெண்டாம் நாள் ஆயிற்று. அப்போ இயேசுனுடைய நாட்களில் நாலு நாள்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த பேரே கிடையாது. நம்ம பைபிள்லேயும் கிடையாது, இயேசு கிறிஸ்துடைய காலத்துலேயும் அந்த பெயர் கிடையாது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் ரொம்ப பின்னால், ஞாயிறு என்ற ஒரு பெயர், ஞாயிற்றுக்கிழமை என்ற பெயர் வந்ததே 4ஆம் நூற்றாண்டில் தான். வேதத்துலலாம் அந்த பெயர்கள் கிடையாது. அவங்க முதலாம் நாள் ரெண்டாம் நாள் என்ற பெயர்கள் தான் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இப்போ வாரத்தின் முதலாம் நாள் எது? ஆனால் டப்புன்னு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னீங்க. பழைய காலத்தாள் இதெல்லாம் மாறக்கூடியது. என்னுடைய சப்ஜெக்டு கணக்கு ஃபைனைட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு உண்டு. செவ்வாய்க்கிழமை 1st டேன்னு வச்சிங்கன்னா திங்கக்கிழமை 7th டே. புதன்கிழமை 1st டேன்னு வச்சிங்கன்னா லாஸ்ட் டே இது. சொல்லுங்கள் பிள்ளைங்க, புதன்கிழமை 1st டே, லாஸ்ட் டே இது செவ்வாய்க்கிழமை, அவ்வளோதானே 1st டே இது. இப்போ கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கவங்க இருக்கீங்க, நம்ம தம்பி ஜேம்ஸ் இருக்கார், கார்ப்பரேட் வேர்ல்டில் பேங்க்கில் ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்குறவங்க இருக்கீங்க. 1st டே ஆஃப் த வீக் எதுங்க? ஆ, திங்கக்கிழமை. நம்ம ஜேம்ஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் ஃப்ரெண்டு, நாங்கள் வீக்கெண்டு ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம். ஏன்பா வீக்கெண்டுன்னு எதுப்பா சொல்லுங்களேன். சாட்டர்டே சண்டே. வீக்கெண்டுனா சாட்டர்டே சண்டே. 1st டே ஆஃப் த வீக் மண்டே. இன்றைக்கே அது மாறிடுச்சு. இதிலெல்லாம் சண்டே தான் 1st டே 2nd டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க புழக்கத்தில் இன்றைக்கி நிறைய கம்ப்யூட்டரில் பாருங்கள், உங்கள் ஐபேடில் பாருங்கள், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பாருங்கள், டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கிற கேலண்டரில் டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டே தான் 1st டே இருக்கும். நீங்கள் வேணால் அப்புறம் செட்டிங்கை மாற்றிக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு சண்டே தான் 1st டே வேணும். ஆஃபீஸ் கேலண்டர்ஸில் பாருங்கள், மண்டே தான் 1st டேன்னு இருக்கும். நான் சொல்கிறேன், புரியுதுன்னு சொல்கிறேன் கைவேற்றி காட்டுங்க. நிறைய பேர் புரியுது, ரொம்ப சந்தோஷம். புரியாதவங்க கவலைப்படாதீங்க, கைவேற்றினவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, சொல்லி கொடுப்பாங்க. புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில்
ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் என்னன்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ISO ISO 8601 சொல்லியிருக்குது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் ஏசுடைய நாட்களில் சாட்டர்டே தான் இருந்திருக்கு. இன்றைக்குள்ள சாட்டர்டே, இன்றைக்குள்ள சாட்டர்டே சாயந்தரம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கணிதம் தெரிந்தவர்களுக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்காது. சிலருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், ஒன்றுமே பயப்படாதீங்க. புரியலைன்னா திரும்ப ஒருத்தர் சீடி வாங்கி கேளுங்க, புரிஞ்சிடும். அப்படியும் புரியலைன்னா புரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, இல்லை என்கிட்ட வாங்க திரும்ப சொல்லித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் என்று சொல்வது அந்த நாட்களில் சாட்டர்டே தான் இருந்திருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அதுக்காக போட்டு கஷ்டப்பட்டு இதில் குழப்பம்லாம் வேண்டாம். இயேசு மரித்தது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தெளிவாக இருக்குது. பஸ்கா பண்டிகை வந்தது புதன்கிழமை வந்திருக்குது. இந்த புதன்கிழமைங்கிற அந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கிட்டோம்னா மர்ம முடிச்சுகள்லாம் ஈஸியாக அவுந்துடும். மர்ம முடிச்சுகள்லாம் ஈஸியாக அவுந்துடும். அதை ஏற்றுக்காம தான் இவ்வளோ பெரிய குழப்பம். இப்போ நம்ம விளங்குற மாதிரி இன்றைக்குள்ள நாலு நேரம் வச்சு சொல்கிறேன். புதிய நாள் ஆரம்பிக்கிற சாயந்தரம் 6 மணிக்குன்னு நினைவில் வச்சுக்குவேன். ஆபி மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் ஆபி மாதம் நம்ம சொல்கிறோம்ல, சித்திரை பங்குனி வைகாசி மார்கழி தை, அதே மாதிரி அவங்களுக்கு உள்ள மாதத்தில் முதலாம் மாதத்துக்கு பேர் ஆபி. ஆபி மாதம் 13ஆம் தேதி பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டை பலியிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டை பலியிடுறாங்க. பஸ்கா பண்டிகை அந்த நாட்களில் 3 நாள் வழக்கத்தில் கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனம் வருவாங்க, லட்சக்கணக்கான ஜனத்தினுடைய ஆடுகளையும் ஒரே நாளில் பலியிட முடியாது. ஸோ முதல் நாள் வெகு ஜனங்கள், மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டத்தினுடைய ஆடுகளை பலியிடுவாங்க. பலியிட்டாங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ஆட்டை வெட்டி தோல் உரித்து அதை வந்து அடுப்பில் வச்சு சுட்டு கொடுக்கணும்னா விடிஞ்சு போயிடும். அதில் கூட்டமாக வருவாங்க. நம்ம திருப்பதியில் செய்கிற மாதிரி ஜா 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 ஜான்னு அனுப்பிக்கிட்டே இருப்பான். நீ ஒரு ஆடை உள்ளே அனுப்புனேன்னா அந்த ஆடை அப்படியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு துண்டு கறி கொடுப்பான். அது வந்து ஏன் ஆடா உன் ஆடான்லாம் நீங்கள் வந்து அங்கே ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் எடுக்க முடியாது, ஜிஎன்எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு துண்டு கறி கொடுப்பா, வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆடு திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்துடும். இப்போ நான் கொடுத்த ஆடு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பின்னாலே போய் செல்வம் வாங்கிட்டு வருவார். அந்த ஆடு உள்ளே போகும். செலவுக்கு கையில் கொஞ்சம் கறி துண்டை கொடுத்து போப்போன்றோம், அவர் வந்துடுவார். அந்த ஆடு மார்க்கெட் போயிடும். அப்புறம் அருமைராஜ் வாங்கிட்டு வருவார். அருமைராஜ் வாங்கினாலும் அந்த ஆடு தான், சவுந்தரராஜ் வாங்கினாலும் அந்த ஆடு தான், புஷ்பராஜ் வாங்கினாலும் அந்த ஆடு தான், ராஜா போய் வாங்கினாலும் அந்த ஆடு தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கறி முடிஞ்சால் தான் அடுத்த ஆடை வெட்டும். இது முதல் நாள். ரெண்டாவது நாள் அதான் இந்த 13ஆம் தேதி அந்த ஊரில் இருக்கிற ரபி, அந்த பண்டிகைக்கு வந்து ரபிமார்கள் நம்ம ஊரில் பண்டாரம் பரதேசிம்போம். அந்த பூசாரி மாதிரி சாமியார் அவங்க கூட்டம், அவங்களோட வர்ற சீடர்கள் அவங்க ஆடுகளை வெட்டுவாங்க. ரெண்டாவது நாள். மூன்றாவது நாள் தான் பஸ்கா பண்டிகை, 14ஆம் தேதி 14ஆம் தேதி அன்றைக்கு விவிஐபி ஆடுகள் சென்னைகளின் சங்கத்தார், அவங்க ஒரு 70 பேர் பாராளுமன்ற மெம்பர் மாதிரி 70 பேர், அப்புறம் முக்கியமான ஜபாலய தலைவர்கள், அப்புறம் 24 ஆசாரியர்கள், கடைசியாக பிரதான ஆசாரியனார். அது அது வெட்டினோட பஸ்கா முடிஞ்சு 3 மணிக்கு கரெக்டாக வெட்டுவான். அதுதான் அவங்களுடைய நடைமுறை. பிரியமானவர்களே, இந்த 13ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் ஒரு 12 பேர் பதிமூணு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடை பிடிச்சிட்டு வர்றாங்க. 13 பேர் அவங்க மொத்தம். பிரியமானவர்களே, அன்றைக்கு மாலையில் நம்ம கணக்கு செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு அவங்க பஸ்கா ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களுக்கு 14ஆம் தேதி அதை மாத்திரம் நினைவு வச்சுக்கணும். சாயந்தரம் டேட் மாறுது, சாயந்தரம் டேட் மாறுது. 14ஆம் தேதி
இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு தம்முடைய சீடர்கள்லாம் அந்த மேலறையில் அவங்கெல்லாம் பஸ்கா சாப்பிட்றாங்க. நம்ம தான் இயேசு சிலுவையில் போகிறதுக்கு முன்னால் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்கிறோம். இயேசு நல்லா மட்டன் சாப்பிட்டுட்டு தான் போனார். அப்போ இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாஷையில் சொன்னால் மட்டன் பிரியாணி, அது தலைப்பாக்கட்டாக ஹைதராபாத்லாம் தெரியாது. அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து நல்லா அது கூட குல்சா வச்சு ரொட்டி நான் 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 மட்டன் அது நல்லா கசப்பான கீரை திராட்சை ரசம் ஃப்ரூட் ஜூஸ் கிரேப் ஜூஸ் அதெல்லாம் வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு தான் அவர் போனார். நீங்கள் பாவம் இன்றைக்கி சாணம் சாப்பிடாமல் கிடந்து கஷ்டப்படுது. ஏசு நல்லா சாப்பிட்டுட்டு போனார். சும்மாவே அவர் சொன்னால் போஜன பிரியன் சாப்பிட்ற அப்படி சாப்பிட்ருக்காரு. சாப்பிடும்போது பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா சாப்பிட்றாரு. சீடர்களையும் நல்லா சாப்பிட சொன்னார். சாப்பிட்ட பிறகு தான் இந்த திருப்பந்தியை அவர் கான்ஸ்டியூட் பண்ணுறார். இது என்றைக்கு பஸ்கா ஆரம்பிக்கிற அந்த நேரம், பண்டிகை ஆரம்பிக்க சாயந்தரம். பிரியமானவர்களே, அன்னைக்கு ராத்திரி ஆபி மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ராத்திரி இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி. அண்ணா காப்பிட்டா கொண்டு போகிறாங்க. நம்ம கணக்குக்கு புதன் வந்துடுச்சு, அவங்க கணக்குக்கு இன்னும் அது ஆபி 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை அன்னைக்கு காலையில் பிலாத்துகிட்ட கொண்டு வர்றாங்க. பிலாத்து அவரை வாரினால் அடிக்கிறான். கடைசியில் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்குறான். காலையில் 6 மணிக்கு இது நடக்குது. அடித்து கடித்து துவைச்சி எடுத்து சிலுவையில் அற அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்றான். அவர் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கொல்கத்தா மலைக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. நல்ல வெயில். ஆபி மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. அங்கே வந்து ப்ரிப்ரேஷன், அவரை படுக்க வச்சு எல்லாம் பண்ணி அந்த கூட 2 பேர் இருக்கிறான். எல்லாம் அடித்து அவரை சிலுவையில் உயர்த்தும்போது மத்தியானம் 12 மணி ஆபி மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை அன்றைக்கு. பிரியமானவர்களே, அங்கே கோயிலில் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் 24 ஆசாரியர்களுடைய ஆடுகள், சன்னகிரியின் சங்கத்தார், விஐபி ஜபத்தலைவர்கள், ஜபாலய தலைவர்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, சரியாக இப்போ அந்த இவருடைய ஆட்ட பலி செலுத்தணும். பிரதான ஆசாரினுடைய ஆட்ட பலி செலுத்தணும். இயேசு 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். சரியாக 3 மணிக்கு அப்படியே பூமியெல்லாம் இருட்டாக வருது, பூமி அதிருது. அங்கே அவசரமாக பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி ஆடு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இங்கே இவர் சத்தம் போட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறார். அங்கே கல்லறை பக்கம் சிலுவை பக்கத்தில் நின்றுனாலே நம்ம கோயிலுக்கு ஓடி வந்துட்டான். கோயிலில் பலி செலுத்துகிறாங்க. அது அப்படி சினிமா எடுத்து அப்படி இங்கே எங்கே ஈவனாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கொஞ்சம் நெஞ்ச நிமித்து முடிந்தது அப்படிங்கிறாரு. இவனும் முடிந்ததுங்கிறான். கேட்குறான் அசிஸ்டண்ட்டை, ஏ என்ன முடிஞ்சிடுச்சா? இந்தா முடிஞ்சிடுச்சு, கடைசி பலி செலுத்த போகிறோம். அவர் முடிந்ததுங்கிறார், இவன் முடிந்ததுங்கிறான். கரெக்டாக 3 மணிக்கு அந்த ஆட்டை கொல்ல போகிறாங்க. தேவாலய திரைச்சியில் மேலேருந்து கீழே 2 கிழியுது. என்னோட அபசகனம் மாதிரி இருக்குது. இந்த நேரம் பார்த்து அந்த திரைச்சியில் கிழியுதுங்கிறான். அவர் அங்கே உயிரை விட்டார். 3 மணிக்கு இங்கே ஆடை வெட்டுறான், 3 மணிக்கு அங்கே உயிரை விடுறான். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் நம்முடைய பஸ்காவாக மாறினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அவர் அடக்கம் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அடுத்த நாள் அவங்களுக்கு ஓய்வு. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி புளிப்பில்லா அப்போ பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை. பிரியமானவர்கள், இயேசு பலியானார். இன்றைக்கு நம்ம பங்கு பெற போகிறது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. நேற்று இயேசு பலியானார், இன்றைக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இயேசு பலியானது அதுக்கு ஆயத்த நாள். பஸ்கா பண்டிகை ஒரு ஆயத்த நாள். 7 நாள் புளிப்பு சேர்க்கப்படாது. இன்றைக்கி நல்ல கசப்பான கீரை மட்டன்லாம் சாப்பிட்டுக்கோ.
ஏழு நாள் உன் வீட்டுக்குள்ள புளிப்பே இருக்கக்கூடாது. அதில் முதல் நாள் பெரிய ஓய்வு நாள், வருஷம் முழுசும் வர்ற 52 ஓய்வு நாள் வேற, ஆனால் இந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள், ஒரு வேலை செய்யப்படாது. அதனால் 3 மணிக்கு அவன் ஆட்டை வெட்டிட்டு அதை கழுவு கழுவுன்னு சொல்லிட்டு அவன் அவசர அவசரமாக ரெடியாக, அவன் அவசர அவசரமாக ரெடியாக. இங்கே இயேசு கிறிஸ்து மரித்த உடனே ஓடி போய் பிள்ளாத்திட்ட பேசி அந்த பாடியை வாங்கி இப்போ 6 மணிக்குள்ளே அதை அடக்கம் பண்ணணும். அவசர அவசரமாக 6 மணிக்குள்ள, 6 மணிக்கு பிறகு ஓய்வு நாள் ஆரம்பிச்சு, ஒரு வேலையும் செய்யப்படாது. அதுவும் ஹை சபத், பெரிய ஓய்வு நாள், அதனால் வேறு எந்த வேலையும் செய்யப்படாது. பிரியமலை அவசர அவசரமாக அடக்கம் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஓய்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பைபிளில் சிக்கலே கிடையாது. 2 ஓய்வு நாள் எப்படி வந்துச்சு, 2 ஆயத்த நாள் எப்படி வந்துச்சு, 14ஆம் தேதி பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், 15ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு வாளையும் செய்யாமல் ஓய்ந்திருக்கிறாங்க. இப்போது வியாழக்கிழமை சாயந்தரம் அன்னைக்கு தான் வியாழக்கிழமை அங்கே போய் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு காவல் வைக்கும்படியெல்லாம் பிள்ளாத்துட்ட கேட்குறாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் இப்போ இன்னொரு ஆயத்த நாள் வருது. அவங்க கணக்குப்படி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிச்சு, 7ஆம் நாள் 6ஆம் நாள் ஆரம்பிச்சிச்சு. சனிக்கிழமை ஓய்வு நாளுக்குரிய ஆயத்த நாள். இயேசு மரித்த உடனே அவங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஓய்வு நாள். அந்த வியாழக்கிழமை முழுசும் ஓய்ந்துருக்கிறாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் போய் அவருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் வாங்குறாங்க. ஏன்னா அவசர அவசரமாக அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள பேச என்ன அவசரம், இப்படி அவசரமாக அடக்கம் பண்ணிட்டாங்களே, அவரை 2 நாள் வச்சு அடக்கம் பண்ணக்கூடாது, பேசுகிறாங்கல்ல, அதை தான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ அவசரமாக அடக்கம் பண்ணாங்க, செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியலை, ரொம்ப அவசரம். என்ன 3 மணி நேரத்துக்குள்ளே பிள்ளாத்திட்ட போய் கேட்குறான், பெர்மிஷன் வாங்குறான், சிலுவையிலேருந்து இறக்குறாங்க, என்னத்தையோ சுற்றுறாங்க, அவசரமாக உள்ளே போட்டு வந்துட்டாங்க. சரி, செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம், அவருக்கு எவ்வளோ நம்ம ஆண்டவராச்சே, நம்ம மாஸ்டர் ஆச்சே, அவர் அன்பு தான், பிரியமானவர்கள் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வழக்கமான 7ஆம் நாள் ஓய்வு நாள், வழக்கமான 7ஆம் நாள் ஓய்வு நாள். அது வந்து நம்ம கணக்குக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம், அந்த டேட் 16-17 இடையில். திரும்ப அவங்க அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து 7ஆம் நாள் வாராந்திர ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, இந்த ஆபி மாதம் 17ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம், இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு. நம்மளாம் என்ன சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் இயேசு எழும்பினார் அப்படி எல்லாம் கவனிங்க. சினிமாவில் போடுவோம், அப்படியே தேவதூதன் இறங்கி வருவான், அந்த கல்லறையின் கல்லை புரட்டுவான், டமா டமா டமான்னு பூமி அதிர்ச்சி வரும், அந்த கல்லறெல்லாம் குலுங்கும், அப்படியே கல்லறைகள்லேருந்து பப்ர 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 பப்ரன்னு ஏசு எழும்பி வருவார். இப்படியே படம் பார்த்து படம் பார்த்து கெட்டு குட்டிச்சவராயிட்டோம். கல்லறையை திறக்கும் போது ஏசு அங்கே இல்லவே இல்லைன்னு பைபிளில் படிக்கும். 2 வசனம் வாசித்து கடந்து போவோம். மார்க்கு 16:1 வாசிங்க. மார்க்கு 16:1, ஓய்வு நாள் ஆன பின்பு, ஓய்வு நாள் ஆன பின்பு, இந்த ஓய்வு நாள் ஆன பின்பு அப்படின்னு சொன்னா, அந்த வியாழன் வெள்ளி அந்த வாராந்திர ஓய்வு இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்லியிருக்கு. அந்த ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. இது வந்து அவங்க கணக்குக்கு வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளாக நடந்தது. 2வது ஆயத்த நாள்
வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளாக நடந்தது. வாசிங்க, இப்போ இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 23:56 வாசிங்க. போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆயத்தம் பண்ணி, ஆயத்தம் பண்ணது வெள்ளிக்கிழமை, கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள் அது சனிக்கிழமை. திங்கக்கிழமை நீங்க வெள்ளிக்கிழமைன்னு இது எல்லாமே இடிக்கும். புதன்கிழமை எல்லாம் ஒரு மர்மமும் கிடையாது, ஒரு சிக்கலும் கிடையாது, எல்லாம் அப்படியே அப்படியே லட்டு லட்டு அல்வா அல்வாவா அந்தந்த இடத்துல போய் உட்காந்துரும். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவங்க ஆயத்தம் பண்ணி ஓய்ந்திருந்தாலும் சரி, ஓய்ந்திருந்து ஆயத்தம் பண்ணாங்கனாலும் சரி, முதல்ல ஓய்ந்திருந்தது பெரிய ஓய்வு நாள், அது புளிப்பில்லை அப்ப பண்ணிய வேண்டிய முதல் நாள். ரெண்டாவது அவங்க ஓய்ந்திருந்தது வாராந்திர ஓய்வு நாள், ஏழாம் நாள். ஆயத்தம் பண்ணது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆயத்த நாள், அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஞாயிற்று, அதாவது சனிக்கிழமை சாயந்தரத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினார். நம்ம வேதத்துல வாசிக்கிற மார்க் 16:2 அதிக இருட்டோடே அப்படின்னு இருக்கும். லூக்கா 24:1 அதிகாலையில் 7 மணி, மார்னிங் 6 மணி, இது அதிகாலையில் காரம் அதிகாரம் அந்த மாதிரி. யோவான் 20:1 இன்னும் இருட்டோடே, இந்த 3 குறிக்கிற நேரம் 4 மணிக்கு முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி, 4 மணிலிருந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. சூரியன் 6 மணிக்கு உதிச்சா கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. இப்போ ஒரு 3 மணிக்கு இவங்க கல்லறைகிட்ட போய் பார்க்கும்போது கல்லை புரட்டுறாங்க, தேவ தூதர்கள்லேருந்து இறங்கி கல்லை புரட்டுறாங்க. ஆனால் இயேசு அங்கே இல்லை. கல்லை புரட்டும் போது பார்த்தா இயேசு அங்கே இல்லை. அதுக்கு முன்னாலே இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு, இயேசு அதுக்கு முன்னாலே உயிரோடு எழும்பிட்டாரு. காலையில் 3 மணிக்கு முன்னாலே இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு. பிரியமானவர்களே, சனிக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சு அந்த 6 மணிக்கு மேலே, வாரத்தின் முதலாம் நாள் அவங்களுக்கு ஆரம்பிப்பதுக்கு முன்னால் இயேசு உயிரோடு எழும்பி விட்டு. அப்போ ஏங்க இந்த ஈஸ்டர் ஈஸ்டர்னு நம்ம சொல்கிறோமே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுதான்னு சொல்கிறோமே, இந்த ஈஸ்டர்னா என்னங்க? ஏன் அதை இயேசு உயிர்த்தெழுந்தனால ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்கிறோம்? இப்போ நீங்கள் புதன்கிழமை சொல்கிறீங்க, சரி, இயேசு உயிர்த்திருந்ததுக்கு ஏன் ஈஸ்டர்னு சொல்கிறேன்? ஈஸ்டர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த தேவதை பேர் தான் ஈஸ்டருங்க. கொஞ்சம் மானங்கிறதையும் நான் கொஞ்சம் மறைச்சிருக்கேன். இந்த சிலை இன்றைக்கும் மியூசியத்தில் இருக்கு. இவ பேர் தான் ஈஸ்டர். ரோமர்கள் இவ்வளோ அஸ்டார்டேன்னு சொன்னாங்க, ரோமர்கள் இவ்வளோ அஸ்டார்டேன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இவளை பைபிளில் அஷ்டரோத்துன்னு சொல்லியிருக்குது, பைபிளில் இவளை அஷ்டரோத்துன்னு சொல்லியிருக்குது. இன்னும் ஃபெனிஷியன்ஸ் போன்ற நாடுகளில் இவளை இஸ்தார் அப்படின்னு சொன்னாங்க, இஸ்தார். அது அவங்க உச்சரிப்பும் ஈஸ்டர் தானா, இஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. எகிப்தில் இவளை தான் இசீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோதான் நம்ம ஊரில் எசைக்கின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இவளுக்குள்ள ஆங்கிலோ சாக்சன் ப்ரொனன்சியேஷனும் கிரேக்கர்களும் இவளை ஈஸ்டர் என்று சொன்னாங்க. அவளுடைய உச்சரிப்பு அன்றைக்கு இஎஸ்டிஆர்இ, ஈஸ்டர். ஆனால் உச்சரிப்பு ஈஸ்டர் தான். இவளுடைய நாள் தான் ஈஸ்டர். அவளை லட்சணத்தை பார்த்துக்கோங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது இன்னைக்கு தான் கொண்டாடணுமா? இயேசு மரித்தது பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் உண்டாக்கின பண்டிகை அது. இன்றைக்கு இந்த இவளுடைய பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இவளுடைய நாளை எப்படியோ நம்மெல்லாம் நினைவு கூற வச்சுட்டோம் பிசாஸ். இந்த தேவதையினுடைய பெயர் தாங்க ஈஸ்டர், ஈஸ்டர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷம் எங்க ஈஸ்டர் டேட் மாறுது. யார் இதை வச்சா கேட்குறாங்க இல்லையா, யார் அதிகாரம் கொடுத்தா?
இரத்த சம்பந்தமான உறவினர் கையெழுத்து போட்டாங்களா? இதுக்கு யார் கையெழுத்து போட்டா? மரியம்மா போட்டாங்களா? நீங்கள் அஷ்டாட்டியை பிறந்த நாளை வச்சுக்கோங்க, என் பிள்ளை உயிர் தெழுந்த நாளுக்கு மரியம்மா கையெழுத்து போட்டாங்களா? யார் கையெழுத்து போட்டா? யார் மாற்று அதிகாரம் கொடுத்தாங்க? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் 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 கூட இருந்த பேதுரு சொன்னாரா? பவுல் சொன்னாரா? யார் சொன்னது? இயேசு உயிர் திறந்த நாள் ஈஸ்டர் அன்னைக்கு வச்சுக்கலாம், அஷ்டாட்டி தேவதையுடைய நாளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது யார்? எப்படி இந்த நாள் வைக்கிறாங்க? பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 20-23 சூரியன் பூமத்திய ரேகையே கடக்கும். அது பேர் வெர்னால் ஈக்குனாக்ஸ். அது மாதிரி செப்டம்பரில் ஒரு முறை வரும், அது அட்டாம்னல் ஈக்குனாக்ஸ். ஈக்குனாக்ஸ்னா ஈக்குவல் நைட்டுன்னு அர்த்தம், டேயும் நைட்டும் ஈக்குவலாக இருக்கும். மார்ச் 20-23 இந்த வருஷம் 20ஆம் தேதி, சில வருஷம் 21 வரும். முன்பெல்லாம் அவங்க 23 நினச்சாங்க. சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறனால் மார்ச் 23 அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு, நீ வீட்டில் போய் கேலண்டர் பாருங்க, மார்ச் 20 அடுத்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு, அதாங்க ஈஸ்டர். யார் சொன்னா இயேசு 16ஆம் தேதி ஈஸ்டர் கொண்டான்னு? உங்களுக்கு யார் சொன்னா? வைக்கிற எல்லா கோயில்லையும் ஈஸ்டர் ஆராதனையா? யார் சொன்னா ஏப்ரல் 16 ஈஸ்டர்னு பைபிளில் போட்டிருக்கா? யார் அவர்களுக்கு அதை சொன்னது? பிரியமானவர்களே, யாரும் சொல்ல வேண்டாம். மார்ச் 20 அப்புறம் வர்ற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. பிரியமானவர்களே, இந்த அஷ்டார்டே யாருன்னு சொன்னா, நம்ம பைபிளில் நிம்ரோத் பார்க்குறோம், குஷுடைய மகன் நிம்ரோத். இந்த நிம்ரோத்துடைய மனைவி செமிரமீஸ், அவளுக்கு ஒரு பேர் தான் செமிரமீஸ். நிம்ரோத் மரித்த பிறகு வரலாற்றில் இல்லாட்டா இதிகாசத்தில் புராணத்தில் செமிரமீஸ் அவளுடைய மாமனார் குஷுக்கு ஆசை நாயகியாக இருக்கிறார். இந்த குஷுக்கும் பிரியமானவர்களே செமிரமீஸுக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய தான் தம்மூசுங்கிற, அது குறித்து பின்னால் சொல்றேன். இந்த செமிரமீஸ் எல்லாரையும் என் கணவன் நிம்ரோத் சூரிய பகவானை மாறி அவரே திரும்ப எனக்கு குள்ளையா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரையும் இவன் நம்ப வைக்கிறான். இவ வந்து செக்ஸுக்கு தேவதையாக கும்பிடப்படுறா, எல்லாரையும் காலில் உள்ள வச்சுட்டான். சிலருக்கு அது ஒரு தனி கெப்பாசிட்டி, என்ன கிரெடென்ஷியல் படிச்சிருக்காங்களா இல்லை, பதவி இருக்கா இல்லை, அரசியல் பின்னணி இருக்கா இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாரும் என் காலில் விழுறாங்க. அது ஒரு சக்தி, அது ஒரு சக்தி. அதே மாதிரி இவன் அந்த சக்தியிலேயே பெரிய சக்தி. எல்லாரும் இவளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ புருஷன் அதான் நிம்ரோத் சூரிய பகவான், இவ பிள்ளை தம்மூஸ், இதை தான் திருக்குடும்பம் திருக்குடும்பம்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தாங்க. இவளுடைய வரலாற்றில் அந்த வெர்னால் ஈக்குனாஸுக்கு அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு டமால் ஒரு முட்டை ஐப்ராத்து நதியில் விழுந்து விழுந்துச்சான். ஏன்னா தரையில் விழுந்தா உடஞ்சி போயிடும்ல, கரெக்டாக கதை சொல்லியிருக்கான். எங்கே விழுந்துச்சான்? ஐப்ராத்து நதியில் வந்து முட்டை விழுந்துச்சான். அந்த முட்டையை ஒரு மீன் தள்ளிக்கிட்டு வந்துச்சான் கரைக்கு, அதை ஒரு பறவை வந்து அடகாத்துச்சான். அந்த முட்டையிலேருந்து தான் அந்த அஷ்டரோத்து வந்தாள். அவள் வந்ததான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, கும்பிட்டா கும்பிடுங்க, காலில் விழுந்து விழுந்து பழகிட்டு. பிரியமானவர்களே, ஏ அம்மஞ்சாமி காலில் விழுற வம்சங்கள் தானே. இந்த இவளுடைய பிள்ளை தான் அந்த தம்மூஸ். இந்த தம்மூசை ஒரு நாள் ஒரு கடல் பண்டி, இது ரொம்ப வேடிக்கைன்னா, இந்த தம்மூஸ் என்னைக்கு பிறந்தான் தெரியுமா? வீட்டில் போய் பாருங்க, நான் சொன்ன சிரிப்பாக இருக்கும். இந்த ஈஸ்டர் வருது பார்த்தீங்களா, ஈஸ்டர், ஈஸ்டர்லேருந்து 9 அமாவாசை,
ஒன்பது அமாவாசை தாண்டி தான் இவளுக்கு தம்மூஸ் பிறந்திருக்கான். ஒன்பது அமாவாசை, ஒரு பிள்ளையுடைய உற்பத்தி காலம், அப்ப கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் உள்ள கனெக்ஷன். இந்த ஒன்பது அமாவாசை, அமாவாசை தாண்டி பிறந்தவன் தான் தம்மூஸ், டிசம்பர் 25. நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு குழந்தையினுடைய உற்பத்தி காலம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் இவ்வளவு அருவருப்பான பின்னணி. இந்த தம்மூஸ் 40 வயசா இருக்கும்போது அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை போல, அவனை ஒரு பன்னி முத்திடுச்சு. பன்னி முட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த பன்னி முட்டிடுச்சு. அதுக்கு மேலாம் கேள்வி கேட்கப்படாது. கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து வேற அணியில் சேர்ந்துடணும். சொல்கிறான் நம்பிக்கோங்க, இது இந்த அணி. பண்டி முட்டிடுச்சு. பண்டி முட்டினோடனே அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். உடனே இந்த மாதா என்ன பண்ணாங்க, செமி ரமேஷ் பாதாளத்துக்குள்ளே போயிட்டு 40 மணி நேரத்துக்குள்ளே அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதான் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அவாவுடைய நாள். வெள்ளி என்றால் ஃபிஷ், ஃப்ரைடேனா ஃபிஷ் டே. மீன் தானே அவளை கரையில் தள்ளிட்டு வந்துச்சு. அவாவுடைய நாள். இப்போ கணக்கு பாருங்கள், வெள்ளிக்கிழமை 3 மணி, ஞாயிற்றுக்கிழமை 3 மணி, 36 மணி நேரம். 6 மணிக்குள்ளே உயிர் திறந்துட்டார், 39 மணி நேரம். இதாங்க அந்த 40 மணி நேரம். தம்மூஸ் வெளியே வந்த நாள். 40 வயசு பையனை அந்த அம்மா ஆசையாக உள்ளே போய் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பையனை மடியில் வச்சுருக்காங்க. இந்த படம் நிறையா வீட்டில் இருக்கும். நல்லா அந்த முகத்தை பாருங்கள், ஒவ்வொரு படத்துலேயும் அந்த முகத்தை பாருங்கள். அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளையாக இருக்காது, சின்ன மனுஷன், சின்ன மனுஷன். இவங்க படத்தில் பாருங்கள், அதுக்கு அவர் வந்து பிள்ளை இல்லை, இது அந்த கை குழந்தையே. அது இது தம்மூசுடைய செல்லங்க, தெரியாம இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த தம்மூசு 40 வயசுல செத்தனால 40 நாள் தம்மூசுக்காக அழணும். குறிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. எசேக்கியேல் 8:14 தம்மூசுக்காக அழுதாள். இன்னைக்கே நம்ம அழுறோம், 40 நாள் உபவாசம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டா சொல்லுவாங்க, இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். இது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலே 40 நாள் இருந்தார். அவர் நல்லா சாப்பிட்டுட்டுலாம் சிலுவைக்கு போனார். 40 நாள் அவரும் சீசனும் உபவாசம் இருந்துட்டா சிலுவைக்கு போனாங்க. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். நம்ம சபையிலேருந்து ஒரு அம்மா, அவங்க குடும்ப சூழ்நிலை தூரம், வேறு ஒரு சபைக்கு போயிட்டுருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா எங்கள் சபையில் லெந்து எடுக்கிறோன்னு. எங்கேருந்துமா எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. என்னையா லெந்து எடுக்கிறோம் ஐயான்னு. எங்கேருந்துமா எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ கத்தோலிக்கில் சேர்ந்துட்டீங்களான்னு. லெந்து எடுக்கிறீங்களா, கர்மையில் தானே ஒழுங்காக இருந்தீங்களே, இப்போ எங்கே போய் லெந்து எடுக்கிறீங்கன்னு. எத்தனை நாள்? 40 நாள்னாங்க. என்னைக்குன்னு? 1ஆம் தேதியிலேருந்து என்னைய வரைக்குன்னு. 14 வரைக்கும்னாங்க. ஏமா 1 மார்ச்லேருந்து 14 வரைக்கும் எத்தனை தேதின்னு தெரியலையே ஐயான்னு. ஆனால் 40 நாள் உபவாசங்கிறீங்களே, 1 மார்ச்லேருந்து 14 எத்தனை நாள்? யாராவது சொல்லுப்பா, எத்தனை நாள்ப்பா? என்ன முறைக்கிறா, சின்ன கல்வி தானே கேட்டேன். எத்தனை நாள்? 40 நாளா? 45 நாள். மார்ச்சுக்கு 31 நாள் தம்பி, 31, 14, 45. இதை கூட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டியப்பா. 45 நாள். அதியா, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டோன்னு. அது வேறு ஒரு ஏசு அப்படியே விட்டு விட்டால் ஃபாஸ்டிங் இருந்தார். ஏங்க போட்டு ஏசு எல்லாம் வம்பு கெடுக்கிறீங்க? நீங்கள் தம்மூசுக்கு அழன்னா அழுங்க. இதுக்கு ஏசு இருந்த யார் சொன்னால் இது ஏசு இருந்த ஃபாஸ்டிங்? கேள்வி வருது இல்லை, சிக்கல் அங்கே தானே இருக்கு. யார் சொன்னா? 45 நாள் வருது, கணக்கு இடிக்குத. 5 நாள் விட்டு விட்டுனா ஏசு என்ன அப்படியே விட்டு விட்டால் ஃபாஸ்டிங் இருந்தார்? எதுக்கு ஃபாஸ்டிங்கா? பாவத்தெல்லாம் விடுறதுக்கு ஃபாஸ்டிங்க. ஏன்பா நீ பாவத்தெல்லாம் விடுறதுக்கு ஃபாஸ்டிங் தான். அப்புறம் ஏசு ஏன் சிலுவையில் செத்தாரு? பைபிளில் போட்டிருக்கு ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு. கேட்குறேன், ஏன் ஃபாஸ்டிங்னா, நாங்கள் இந்த 40 நாள் பாவத்தை விட போகிறோம். என்ன தான் அப்டினன்ஸ் ஃப்ரம் சின். அப்போ 40 நாள் கழித்து
திரும்ப பாவம் செஞ்சுக்கலாம். அறியாம உள்ள காலம் இருந்துச்சு, நாங்கள் நாள்லாம் அப்படிதான் மிந்தி இருந்தேன். 40 நாள் சினிமா போக மாட்டேன். ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சு ஈஸ்டர் அன்னைக்கு சினிமா போயிடும், இல்லைன்னா சாமி கோவப்பட்டுருவாருன்னு வருத்தம். நிறைய பேர் 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் சேர்த்து ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு கூடையை வாங்கி தலையில் வச்சுக்குவாங்க. பிரியமானவர்களே பாவம் அறியாமல் செய்கிறாங்க. இதுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மெசேஜுக்கே வரல, இனிமே தான் மெசேஜ் இருக்குது. இது அந்த பின்னணியை தான் சொல்லிட்டு வார், பயப்படாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 90% பிளாக் இருக்கும்போதே நான் அவளை பேசினேன், இவள் பிளாக் எடுத்துட்டாங்க. ஒரு ஆள் தான் கை தட்டுற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய பேர் வயத்தை கலக்கி இருக்கு. இந்த மனுஷன் பிளாக் இருக்கும்போதே 2 மணி நேரம் பேசினாள், இப்போ பிளாக் எடுத்துட்டாங்க, எப்போட போகிறதுன்னு தெரில. இப்போ வந்து அந்த மெசேஜே ஆரம்பிக்கலங்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது தம்மூசுக்காக அழுகிற பண்டிகை. அந்த காலத்துலேயே வானராக்கு இன்னைக்கு அப்பம் சுட்டாங்க, நிறைய மேலே வாசிக்கிற நிறைய வசனங்கள்லாம் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து சிலை பார்த்துருப்பீங்க பல இடத்துல, அப்படி கையை விரிச்சுக்கிட்டு நிற்பார், அதுவும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக விரிச்சிருப்பார். உலக மீட்பர் சிலையும்பாங்க. இப்படி இயேசு எங்கேயா கையை விரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு இருக்காங்க. சிலுவையில் அவர் கையை இழுத்து வச்சு அடித்தாங்க. வருத்தப்பட்டு பாரஞ்சோம்னா என்னிடத்தில் வாருங்கள்னு அப்படி கரெக்டாக ட்ரில் செய்கிற மாதிரியே கையை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது தம்மூசுடைய சிலை. நீங்கள் இது வந்து ஒரு இல்லுமினேட்டிவ் சைன், ஒரு பிசாசுடைய அடையாளம். டாவ் என்று சொன்ன கிரேக்க எழுத்து, தம்மூசுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் இதுதான். இந்த சிலை வேற ஒன்றும் இல்லைங்க, தம்மூசுடைய அடையாளம். தம்மூசுவான்னு கூப்பிடுறான். இது நம்ம இயேசுடைய சிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியாமல் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த 40 நாட்கள் தம்மூசுடைய 40 ஆண்டுகளை நினைத்து தம்மூசுக்காக அழுது. ரொம்ப கேவலங்க, கேவலன்னா கேவலம். ஈஸ்டர் அன்னைக்கு ஹாம் சாப்பிடுவாங்க, ஹாம்பர்கர் சாப்பிடும், ஹாம் சாப்பிடும். ஹேம்னா என்னென்னு எத்தனை பேருக்கு தெரியும், கை வைத்தி காட்டுங்க. ஹேம்னா என்னங்க? ஹேம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பன்னிக்கறி. ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம பண்ணினாலே அருவறுப்பு, ஹேம்பர்கர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அவனை முட்டுனது பண்ணி. ஏசி எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் ஈஸ்டருக்கு சாப்பிட்றாங்க. ஹாட் கிராஸ் பன்னுங்கிறான். ஹாட் கிராஸ் பண்ணுனா ஒன்றும் இல்லைங்க, பன்னு மேலே கொஞ்சம் ரத்த கலரில் அந்த க்ரீமை ஊற்றிட்டு தம்மூசுடைய அடையாளத்தை போட்டு அதை சாப்பிட்டா தம்மூஸ் உள்ளே போயிடுவான். தம்மூஸ் போகணுன்னா போய் கிராஸ் போட்டு சாப்பிடுங்க, தம்மூஸ் வயிற்றுக்குள்ளே போயிடுவான். தம்மூசை சாப்பிட்றதுக்காக தான் அந்த ஹாட் கிராஸ் பன்னு சாப்பிட்றது. இது எல்லாமே அந்த பண்டிகையை ஒட்டினது. அதற்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18:3-4. வெளிப்படுத்தின விசேஷம் 18:3-4 சீக்கிரமாக. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை, இந்த அஷ்டாரத்தியுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் அவள் வேசிகளுக்கெல்லாம் எல்லா ஃபால்ஸ் ரிலிஜன்லையும் இதுக்கு ரூட் இருக்கும். ஏதோ ஒன்று நவராத்திரியமா, துர்கா பூஜம்மா, ஈஸ்டர்மா, ஏதோ ஒரு வகையில் அவளுடைய கொண்டாட்டம் இருக்கும். எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். இந்த மதத்தோடு கூட பெரிய பெரிய தலைவர்கள் ராஜாக்கள் எல்லாம் இந்த மதத்தை கொண்டாடுவாங்க. பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஆனாலும் சரி, ஈஸ்டர் ஆனாலும் சரி, குட் ஃப்ரைடே ஆனாலும் சரி, எல்லாம் காமர்ஸ். அது தீபாவளி ஆனாலும் சரி, என்ன பண்டிகை ஆனாலும் சரி, எல்லாம் வணிகம், எல்லாம் சேல்ஸ் தான். இந்த பேரை வச்சு வணிகர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறினார்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்துமஸ் ஆனாலும், ஈஸ்டர் ஆனாலும், இந்த பண்டிகைகள் ஆனாலும், எல்லாம் பாபிலோனிலிருந்து வந்தது. இதெல்லாம் நான் ரொம்ப உற்சாகமா கொண்டாடினவன்.
சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னார், இதெல்லாம் சொன்னால் நீங்கள் விசுவாசிங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏங்க நீங்கள் ஏற்றுக்கிறத நான் பேசலைங்க, உங்களுக்கு எது சரின்னு நான் நினைக்கணும் அதை நான் சொல்கிறேன். எனக்கு சரின்னு தெரியுது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் விசுவாசிங்க ஏற்றுக்குவாங்க அப்போ தான் எனக்கு வாக்கரிசி கிடைக்கும்னு சொல்லி நான் பேசலை. இது தப்பு. அவளுக்கு உண்டாகும் வாதையில் நீங்கள் அகப்படக்கூடாது. ஈஸ்டர் அப்படின்னு சொன்னால் அஸ்டார்ட்டேங்கிறவளுடைய பேர். கிறிஸ்மஸ் அப்படின்னா மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிரைஸ்ட் எக்ஸிங்ட்னு அர்த்தம். அந்த சொல்லினுடைய பொருளே கிறிஸ்து இல்லாமல் போனார். ஹாப்பி கிறிஸ்மஸ்னா இயேசு இல்லாமல் போனதற்கு மகிழ்ச்சின்னு அர்த்தம். எங்க மெஜாரிட்டிக்கு இது தெரியாது, மெஜாரிட்டி இல்லைங்க. எது சத்தியமோ அது பக்கத்தில் உள்ள தர்மயுத்தம் நடக்குதுங்க. நான் என்ன பண்ணுறது சொன்னேன்னு அருமிராச்சரிக்கிறார். தர்மயுத்தம்னு இப்போ மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னா சொல்ல முடியும். எது சரியாக அதை நாங்கள் சொல்கிறோம், இதுதான் சத்தியம்னு வெளியே சொல்கிறோம். பிரியமானில் இயேசு பஸ்காவாக நமக்காக மரித்தார். பஸ்காவை புசிக்கிறவங்க அடுத்த நாளே புளிப்பில்லை அப்போ பண்டிகை ஆரம்பிக்கணும். அதான் இப்போ இன்றைக்கி மெசேஜ் ஆரம்பிக்க போகிறோம். 7 பாயிண்ட்ஸ் தான், எல்லாம் ரெடியாக நோட்புக்கெல்லாம் வச்சுக்கோங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இயேசு பஸ்காவுக்கு பலியானார்னு சொன்னால் அடுத்த நாள்லேருந்து நம்ம வாழ்க்கையில் புளிப்பு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு 7 நமக்கு ஜீவியகாலம் முழுவதும். அது சாப்பாட்டில் உள்ள புளிப்பல்ல, சாப்பாட்டில் உள்ள ஈஸ்ட் அல்ல, நம்ம வாழ்க்கையே கெடுக்கக்கூடிய புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு இல்லாதவர்களாக இதில் பங்கு பெறணும். வாசியுங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடு ஏரோதுடைய உபதேசம், ஏரோதுடைய உபதேசம், பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருந்த உபதேசம், இந்துவாக இருக்கும்போது இருந்த உபதேசம், உலக பிரகாரமான உபதேசம், இதெல்லாம் கலைந்து போட்டுட்டு துர்குணம், பொறாமை, கசப்பு, கெட்ட குணம், இந்த புளித்தமா இல்லாம துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோ. எல்லாம் இருக்கிறதுல எழுப்பி நிற்கீங்களா? முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கும். 7 குறிப்பிடணும்னு பயந்துடாதீங்க. மெசேஜ் தான். இயேசு பஸ்கா பண்டிகை அன்றைக்கு பலியானார். நீங்கள் ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கு ஏசு பலியானார்னு நினைக்காதீங்க. ஈஸ்டர் பண்டிகை உலகம் கொண்டாடட்டும், அஸ்டார்டே வணங்குறவங்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடட்டும். ஏசு பலியானது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. நமது பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அவர் பலியானார் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதை நினைவு கூர்றவங்க புளிப்பில்லாமல், எந்த கெட்ட உபதேசமும் அவங்களை தீதுபடுத்தாமல், கசப்பு, வைராக்கியம் போன்ற புளித்தம்மா, கொஞ்சம் புளித்தம்மா மா முழுவதையும் புளிப்பாக்கி, கொஞ்சம் கூட கசப்பு வேண்டாம். எல்லாருக்கும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். வைராக்கியம் வேண்டாம், கெட்ட குணம் வேண்டாம், துப்புரவு, கிளீன், வாழ்க்கையில் உண்மை. எஸ்னா எஸ்ன்னோன்னோ, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது பிசாசுனால் உண்டாயிருக்கு. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாரு.